காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இன்னமும் வாழ்க ராஜா, வினும் தந்தையே, இன்னமும் வாழ்க ராஜா, வினும் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, வினும் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, வினும் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ஏகோ வாஷே, ஏகோவா பாடுவதாக, யெகோவா நீரே உன்னாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா இசியே என்றுமே வெற்றி தருவீர், யெகோவா இசியே என்றுமே வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி உங்களை பிரகாசிக்க பண்ணும் தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படியாக ஆவலோடு தொலைக்காட்சியை டியூன் செய்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். சமீபத்தில் ஒரு அருமையான வயோதிப தகப்பனார், அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த ஐயா எங்களோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தினது. அவர்கள் மும்பையில் இருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய சகோதரி, அவர்களுக்கு இந்த ஐயாவுக்கு 82 வயது, அவருடைய சகோதரிக்கு 72 வயது, இன்னொரு சகோதரிக்கு 62 வயது, மூன்று பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதனால் அவர்கள் மிகவும் கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டார்கள் என்று அவர்கள் பகிர்ந்து கொண்டது என்னை மிகவும் சந்தோஷத்துக்குள்ளாக்கினது. கர்த்தரை நான் துதித்தேன். இப்படியாக அநேகர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினாலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறதையும் ஆறுதல் படுத்துகிறதையும் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். இன்னொரு குறிப்பிட்ட சகோதரி வட மாநிலத்திலிருந்து தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மனமுடைந்த நேரத்திலே சரியாக கர்த்தர் அவங்களோடு பேசினார் என்று பகிர்ந்து கொண்டார்கள். இந்த எல்லா சாட்சிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இது தேவன் தந்த தரிசனம். உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தரிசனத்தை தந்தார். அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செபியுங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த ஊழியத்தை நேசிக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். செபியுங்கள். உங்களால் இயன்ற விதத்திலே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. பல நேரங்களிலே அநேகருக்கு உண்டாகிற கேள்வி, உலகத்தில் நல்ல மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும், பொல்லாதவர்கள் நன்றாயிருக்கிறது போல இருக்கிறார்கள் ஏன் என்று சொல்லி அநேகர் என்னிடத்திலே என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக நேரங்களில் கேட்டது உண்டு.
இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் வருவது உண்டு. இதற்குரிய பதிலை இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கஷ்டத்திலேயே விட்டு விடுகிறவர் அல்ல, அதிலிருந்து விடுதலை செய்கிறவர். வேதத்திலே இதிலே இதற்கு எண்ணிறந்த உதாரணங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து நாம் இதை கர்த்தர் நம்மோடு பேசப்போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பலப்படுத்த போகிறார். சங்கீதம் 37:1-2 வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடிப்போவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே இந்த பொல்லாத மனுஷன், நியாயம் கேடு செய்கிறவன், இப்படிப்பட்டவர்களெல்லாம் தழைக்கும் போது, செழிக்கும் போது ஆண்டு சொல்கிறார், இவர்களை பார்த்து நீ எரிச்சல் அடையக்கூடாது. ஐயோ, நம்ம நல்ல காரியங்களை செய்கிறோமே, நம்ம கத்திரி பயந்துருக்கிறோமே, நமக்கு ஏன் இந்த கஷ்டம், இப்படி இந்த பொல்லாதவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று நாம் யோசிக்கவே கூடாதான். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. சில நேரத்தில் அவங்க மேலே நமக்கு கோபம் வராமல் இருக்கலாம், ஆனால் நம்மையே நாம் நொந்து கொள்ளுகிற ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இதுதான் சொல்லுகிறார். காரணம், இப்படியாக இந்த பொல்லாத பாதையில் போகிறவருடைய வாழ்க்கை, அது புல்லை போலவும் பசும் பூண்டை போலவும் சீக்கிரத்தில் இல்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இந்த பொல்லாதவர்களை குறித்து பேசும் பொழுது வேதம் அவர்களை பெரும்பாலும் புல் என்றும் பசும் பூண்டு என்றும் தான் சொல்லுகிறதே ஒழிய, பெரும்பாலும் அவர்களை மரம் என்றும் கனி தருகிறவர்கள் என்றும் சொல்வது கிடையாது. ஆகையினால் மனிதனுடைய பார்வையிலே அவர்கள் செழித்து அப்படியாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையிலே ஒரு புல்லு மாறியும் ஒரு பசும் பூண்டு மாறியும் தான் ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஆகையினால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ மனமுடைந்து போகாதே. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தான் அடுத்த வசனங்களிலே வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? கர்த்தரை நம்புவது என்றால் அவரையே 100 சார்ந்து கொள்வதாகும். அதாவது, ஆண்டவரே, என் முழு வாழ்க்கையையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன், இனி எனக்கு எல்லாமே நீர்தான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்மைதான் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். வேலைக்கு சென்றாலும் ஆண்டவரே உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், நீர்தான் எனக்கு பலன், நீர்தான் எனக்கு ஞானம் தர வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே உம்மை சார்ந்துதான் நான் செய்கிறேன், என்னுடைய பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய அறிவோ அனுபவமோ ஒன்றுமில்லை, முழுமையாக சார்ந்து கொள்ளுகிறேன். படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த படிப்பிலே நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை நம்பிதான் இந்த காரியத்தில் நான் இறங்குகிறேன், என்னுடைய பலனோ, எனக்கு இருக்கிற நண்பர்களோ, எனக்கு இருக்கிற சமுதாயமோ, என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய உதவியோ நான் சார்ந்து இதை செய்யவில்லை, ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும்தான் என்று நம்முடைய இருதயம் அவரோடு, அவருடைய இருதயத்தோடு கோர்த்து நிற்கிற ஒரு நிலைதான் கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு நிலை. நம்மை சுற்றிலும் குடும்பம் இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், நம்முடைய சிநேகிதர்கள் இருக்கலாம், நம்ம சுற்றிலும் 10 பேர் இருக்கலாம்,
உதவி செய்ய. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய இருதயம், ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும்தான், நீர்தான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் நபர், உம்மை தான் நான் சார்ந்திருக்கிறேன், உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த காரியத்தை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை மட்டுமே முழுமையாய் நம்பியிருந்தான். ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை என்றவர் சொல்லுகிறார். என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானதுன்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனை அவர் முழுமையாய் நம்பியிருந்தார். உம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எப்பயுமே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். அவரை நம்பும் பொழுது அவர் நமக்காக கிரியை செய்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம், நான்காம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இரண்டாவது காரியம், நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உலகத்தின் சந்தோஷம், ஒரு பொருளை வாங்குறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குது, அது கொஞ்ச நாளில் மறைந்து போயிடும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி, அது நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி. வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்வதன் மூலமாக, ஆண்டவரை துதிக்கிறதின் மூலமாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வதன் மூலமாக நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பவுலும் சீலாவும் ஒரு விசை அவர்கள் பிடிக்கப்பட்டு, அவர்கள் அடிக்கப்பட்டு சிறையிலே அவர்கள் போடப்படுகிறார்கள். எந்தவித தவறும் அவர்கள் செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்கள் பிலிப்பி பட்டணத்திலே பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அந்த சிறையிலே அவர்கள் தள்ளப்பட்ட பொழுது தொழு மரத்திலே அவர்கள் மாட்டி தொங்க விடப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நடுராத்திரியில் அவர்கள் தேவனை பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபமணினார்கள்னு வேதம் சொல்லுகிறது. தேவனை அவர்கள் துதித்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதித்தார்கள். இதிலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. உடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் உடனே ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி. பல நேரங்களிலே நாம் நன்மையான காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், அது நல்லது தான், நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பல நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். இப்போ நெருக்கம் வந்தவுடனே நமக்கு உடனே எண்ணங்கள், எப்படி இந்த சூழ்நிலையை நான் கடந்து வரப்போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன். ஒருவேளை அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி. ஆனால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், இந்த சூழ்நிலை வந்தவுடனே ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நெருக்கத்தின் நேரத்தில் உம்மை நான் துதிக்கிறேன். பவுலும் சீலாவும் அப்படி தான் செய்தார்கள். நடந்த காரியம், தேவன் ஒரு பூமி எதிர்ச்சியை அனுப்பி எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து விட்டார், விடுதலை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், இந்த நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனையின் மத்தியிலும் நான் உம்மை துதிக்கிறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். அதனுடைய விளைவு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். வாயின் வேண்டுதல்களைன்னு சொல்லலை, இருதயத்தின் வேண்டுதல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனதிலே நினைத்து பார்க்கிற காரியங்களுக்கு கூட ஆண்டவர் மனதில் இருக்கிற வாஞ்சைகளை கூட ஆச்சரியமாய் நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக முறை இதை நான் பார்த்துருக்கிறேன். நான் 12 வகுப்பு படித்து முடிக்கிற நாட்களிலே என்னுடைய தகப்பனார் அருமையான கைகடிகாரத்தினை கொடுத்தார்.
அதுக்கு பிறகு பொறியியல் சேரும்படியாக, கல்லூரிக்கு சேரும்படியாக புகை வண்டியில் ஒரு நாள் இரவு ட்ரெயினில் செல்லும் பொழுது அதில் என்னுடைய கைகடிகாரத்தை என் கையிலிருந்து கழற்றி யாரோ திருடிவிட்டார்கள். என் மனம் மிகவும் பாரமடைந்தது, மிகவும் துக்கப்பட்டேன். அடுத்த நாள் காலை எழும்பி பார்த்தா கை கடிகாரம் காணும். அப்பொழுது தான் நான் துக்கத்தோடு சில நாட்கள் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆவியான என்னோடு பேசினார், எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை துதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நீ எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆகிய நான் துதிக்க ஆரம்பித்தேன், ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். கடைசியில் திடீரென்று ஒரு உறவினர் அவருடைய கையில் கடிகாரம் இல்லாத பார்த்து ஏன் கடிகாரம் இல்லைன்னு கேட்டாங்க. நான் இதை சொன்ன உடனே எனக்கு அந்த கை கடிகாரத்தை வாங்குவதற்குரிய தொகையை வெகுமதியாய் கொடுத்தார்கள். எனக்கு ஆசை அதே கடிகாரம் தான் வேணும்னு சொல்லி கடையில் போய் கேட்டால் அது அந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கத்தரி துதித்து கொண்டே இருந்தேன். ஒரு மாதம் கழித்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதி, வடக்கில் ஒரு பகுதியிலிருந்து அந்த ஒரே ஒரு கடிகாரத்தை மாத்திரம் அந்த கடைக்காரர் கண்டுபிடித்து எனக்காக அவர் வாங்கி கொடுத்தார். வசனம் எவ்வளோ உண்மை பாருங்கள். என் உள்ளத்திலே ஒரு வாஞ்சை இருந்தது. கத்தரை நான் துதித்த பொழுது இருதயத்தின் வேண்டுதலை கத்தர் அருளி செய்தார், உங்களுக்கும் அருளி செய்வார். நீங்கள் இழந்து போன காரியமாக இருந்தாலும் கத்தரை துதியுங்கள், கத்தர் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். கடைசியாக வேத வசனம் சொல்லுகிறது, 5வது வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், முதலாவதாக முழுமையாய் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது கர்த்தருக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 3வது நம்மை ஒப்புவிக்க வேண்டும். பொதுவாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வது நல்லது. சில விஷயங்கள் நாம் இப்படி சென்றால் நல்லது, இந்த காரியம் கிடைத்தால் நல்லது, இந்த கோர்ஸ் கிடைத்தால் நல்லது, இந்த வேலை கிடைத்தால் நல்லது என்று நாம் மனித ரீதியிலே நினைக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நபரை நாம் திருமணம் முடித்தால் நல்லது என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய அறிவு குறுகியது. வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லி, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சித்தம் வித்தியாசமானது மாத்திரமல்ல அது உயர்ந்ததாக இருக்கிறது. எரேமியா 29:11, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே என்னுடைய விருப்பம் இப்படி இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னவோ அதுதான் எனக்கு நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரிடத்தை நம்ம விசாரிக்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன, ஆண்டவரே படிப்பை குறித்து உங்கள் சித்தம் என்ன, ஆண்டவரே எனக்கு 2 வேலைகள் 3 வேலைகள் முன்னாடி இருக்குது, ஆனால் உங்கள் சித்தம் என்ன, என் வாழ்க்கையை குறித்து உங்கள் சித்தம் என்ன, என் பிள்ளையுடைய திருமணத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன. எல்லாவற்றிலும் ஒரு வீடை குடிப்போகணும் என்றாலும், ஒரு வீடை வாங்கணும்னாலும், ஒரு பொருள் வாங்கணும்னாலும், ஒரு வாகனம், ஒரு கார், ஒரு பைக், எது வாங்க வேண்டும் என்றால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன. நம் ஆண்டவரிடத்தில் அவருடைய சித்தத்தை கேட்கணும். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு தான் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், வசனத்தின் மூலம் பேசுவார். சில வாரங்களுக்கு முன்பாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆகினால் அந்த தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் ஆரம்பத்தில் அது பார்க்கிறதற்கு சாதாரணமாய் தோன்றும், வித்தியாசமாய் தோன்றும், ஆனாலும் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவ சித்தத்தில் நாம் கடந்து செல்ல செல்ல மிக சிறந்த
காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால்தான் இங்கே பரிசுத்தாவின் எழுதி வைத்திருக்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சில நேரத்தில் ஆண்டவர் சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய சித்தம் எந்த காரியத்தில் இருக்கோ அதில் சமாதானம் இருக்கும். அதை ஒப்பு கொடுத்து நாம் போகும்போது அதுக்கு பிறகு அதில் சில போராட்டங்கள் வரலாம், வரும். ஆரம்பத்தில் ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார், போக போக சில போராட்டங்கள் வரலாம், கலங்கக்கூடாது. நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும், எனக்கு ஞானம் தாரும். நிச்சயமாக ஆண்டவர் பலன் தருவார், ஞானம் தருவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முடிவிலே ஒரு மகிமையான முடிவை கர்த்தர் தருவார். அது உங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம், உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், பிள்ளையுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஆகையினால் இந்த பொல்லாத ஒரு மனுஷன் அல்லது தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவனை அறிந்தவருடைய பிள்ளைகளுக்கும் பெரிய வித்தியாசம். இவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஆறாம் வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். எவ்வளவு அருமையான காரியம். அப்ப தேவனை அறியாத, தேவ சித்தத்தை அறியாத மனிதனுடைய வாழ்க்கையை காட்டிலும் தேவனை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை மகிமையான வாழ்க்கையாண்டு மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினாலே உடைய நீதி வெளிச்சத்தை போல பிரகாசிப்பதாக, தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. உடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடங்களிலே கூடுமானால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மையே நான் நம்புகிறேன், நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவரே, என் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன், எனக்கு புரியவில்லை ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம் என்றாலும் நான் உம்மை துதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். தகப்பனே, இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வலது கரத்தை நீர் வைப்பீராக. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதே அப்பா. நேரத்தில் நீ பேசியிருக்கிறீர், வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், உடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள கிரியையை இந்த நாளில் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் செங்கடலில் வழி பிறக்க செய்தவர், எரிகோவை தகர்த்தெறிந்தவர், யோர்தானை பின்னிட்டு திரும்பச் செய்தவர், அப்படியாக உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் செங்கடல் போன்று நிற்கிற சூழ்நிலையின் மத்தியில் ஒரு வழியை திறப்பீராக. ஆண்டவரே, உம்மை அறியாத மற்ற மக்கள் மத்தியில் உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி உடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சியாய் வைப்பீராக. வியாதியோடும் பலவீனத்தோடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், வியாதி சுகமாகட்டும். என் பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். கர்த்தர் அப்படியே செய்தார். நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்கள். அவர் செய்கிற கிரியைகளை நீங்கள் பார்த்து உங்கள் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செய்தி, மகிமை கருத்தரங்கு செப்டம்பர் 28, 29, 30 தேதிகளில் விடுமுறை நாட்களில் திருச்சி பட்டணத்தில் நாங்கள் நடத்துகிறோம். 7வது ஆண்டாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புதல் அடைய செய்து தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள
இந்த கருத்தரங்கு உதவியாக இருக்கும். நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்தாலும், வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், நிச்சயமாக இந்த கருத்தரங்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாய் அமையும். ஆகையினால் நீங்கள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்புடன் கேட்கிறேன். அறிவிப்பை நீங்கள் கவனித்து கேட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை குறித்த தகவல்களை அறிந்து பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம். God bless you. மகிமை கருத்தரங்கு 2017 தேவ ராஜ்யத்தின் வல்லமை நாள் செப்டம்பர் 28 வியாழன் மாலை 6:30 மணி, 21:30 வெள்ளி சனி காலை 9:30 மணி. இடம் மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, உறையூர், திருச்சி. தேவ செய்தி ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ், ரைட் ரெவரண்ட் எம் பிரைட் கெனடி. உங்களில் இருக்கும் தேவ ராஜ்யம், ராஜ்யத்தின் வல்லமையை செயல்படுத்துவது எப்படி, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழ, தேவ வல்லமையை கொண்டு சத்ருவின் கிரியைகளை அழிக்க, செய்திகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வழங்கப்படும். இன்னிசை துதி ஆராதனை, அபிஷேக நேரங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள். பதிவு கட்டணம் ₹150 மட்டுமே. குடும்பமாய் பங்கு பெறுங்கள், பயன் பெறுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த தளத்திற்குள் கடந்து வாருங்கள். தொடர்புக்கு ரெவரன் CPP ரத்னம், மனதுருக்க ஊற்று, திருச்சபை, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி 620003. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நபர்களை குறித்து, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் காலங்களை குறித்து தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை அறிந்து செயல்படுவதில் தான் வெற்றி வாழ்க்கை உள்ளது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்கின்ற DVD-யில் பாஸ்டர் ஆர் பால் மோசஸ் அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள உதவும் வழிகாட்டிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இச்செய்திகள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் கண்டறிந்து செயல்படுத்த உதவி செய்யும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.